விநாயக பெருமானே விக்னேஸ்வரா முன்னின்று நடத்தி தருவாயப்பா முழுவதற்கடவுளே. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன்பனின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க, இன்றைக்கி ஒரு சித்த மருத்துவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சித்த மருத்துவம்ங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அது என்ன அப்படின்னு பார்த்தினாக்க, நாள்பட்ட மூட்டு வலி, முழங்கால் வலி, நரம்பு இழுக்கிறது, இப்படிப்பட்ட நோய்களுக்கு ஒரு மருத்துவம். இந்த மருத்துவம் அப்படின்னா, நான் சித்த வைத்தியர் இல்லைங்க, எம்பிபிஎஸ் படித்த டாக்டரும் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சாப்பிட்டு உணர்ந்ததாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இது வேலிப்பருத்தின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் உத்தாமனின்னு தெரிவிப்பார்கள். அந்த வேலிப்பருத்தி வேலிகளில் வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதனுடைய விதையை பார்த்தோம்னா முட்டை வடிவத்தில் இருக்கும். காயை பார்த்தா நம்ம ஆமணக்கு சிலை காயில் இருக்குது பார்த்திங்களா, அதுமாரி முள்ளு முள்ள மேலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட அந்த காய் தாங்க. அந்த காயை சாப்பிட்டால் சரியாக போகணும்னு நான் அனுபவத்தில் உணர்ந்து நான் சாப்பிட்டு பயன்பெற்றதான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி வேலியில் தான் அந்த வேலி பருத்தி இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வேலிகளிலும் கொடி செடி கொடிகள் தான் படர்ந்துருக்கும். அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். வாங்க. அப்படி இது பாருங்கள், இதுதான் அந்த வேலிப்பருத்தி. பாப்பா கிட்ட சரிதா, சரியோடா ஆளா, இதுதான் அந்த வேலிப்பருத்தி பார்த்தீங்களா? அங்கே காட்டு. இதுதான் அந்த வேலிப்பருத்தி. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த காய். காயை காமியாத, இதுதான் வேலிப்பருத்தி காய். இதுதான் அந்த வேலிப்பருத்தி பாருங்கள். இதை ஒடித்தோம் அப்படின்னாக்க பால் நிறையா வரும். இதுதான் வேலிப்பருத்தி. இதனுடைய மருத்துவ குணம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே அடுத்து பார்த்தோம்ல, அந்த மாதிரி வேலிகள் தான் வேலிகளையும் அடப்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியா பக்கம் அடப்புன்னு சொல்லுவோம். அங்கே சில ஏரியாவில் வேலிகன்பாங்க. அந்த வேலிகள் படரக்கூடியதான் அங்கே அந்த வேலிப்பருத்தி. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வேலிப்பருத்தி. இது வந்து மூட்டு வலி, நரம்பு சம்பந்தப்பட்டது, முழங்கால் வலி, இப்படிப்பட்ட நிறைய நோய்களை குணப்படுத்தும். அப்படிப்பட்ட மூலிகை தான் நான் பார்த்துருக்கோம். இது நான் அனுபவத்தை உணர்ந்தால் தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதனுடைய பாருங்கள், இது வந்து இது பாருங்கள், இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா. இது அதனுடைய காய் பாருங்க. இந்த காய் இந்த விதை இதில் மேலே ஒட்டிக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, இப்படி தான் காய் இருக்கும். இது பஞ்சு இருக்காது, நான் எடுத்தனால பஞ்சு ஒட்டிக்கிச்சு பாருங்க. இப்படி தான் இருக்கும் அந்த காய். இதை பாருங்க, இப்படி இப்படி பிரித்தோம் அப்படின்னா இங்கே பார்த்துக்கிட்டீங்களா, இங்கே பாருங்க உள்ளே இருக்குங்களா. இது மாதிரி தான் இருக்கும். இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இதை மட்டும் துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு சுடு தண்ணி வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி பாருங்கள், அது உள்ளே எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். கடைசியில் பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்கும். இதனால தான் இதுக்கு பேர் வேலி பருத்தி. இங்கே பாருங்கள், நம்ம பருத்தியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வேலி பருத்தி. இதை என்ன பண்ணுறோம், இதை அதை எடுத்துடணும். உள்ளே இருக்கிற அந்த விதைகள்லாம் எடுத்துடுறோம். நேரப்பா எப்படி இதை தான் நம்ம சமைக்க போகிறோம் பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை தான் நம்ம சமைக்கணுங்க பாருங்கள். இதை தான் துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா அவிச்சு வேக வச்சு அதன் பிறகு அதை நம்ம எப்படி செய்கிற மாதிரி எண்ணெய் ஒரு வானலில் வச்சு வானல் கடாயும்பாங்க. வச்சு நமக்கு தேவையான எண்ணெய் எல்லாம் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு இது பண்ணி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி அதன் பிறகு இதை துண்டு தான் வெட்டி வச்சோம். இதை போட்டு சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்க இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஆனால் இதனுடைய செடியில் பால் பாருங்கள், ரொம்ப பிசு பிசு தன்மை உள்ளது. ஒரு விதமான என்ன சொல்கிறது, நமக்கு ஒத்து வர அப்படி ஒரு வாடகை வரும், வாசனை வரும், வாசனை வடனை வரும். இது அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளதுங்க. இதுக்கு பேர் வேலிப்பருத்தி. இதை வெட்டி நம்ம மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சு அதன் பிறகு கீழே இறக்கி அதை பொரியல் பண்ணி
சாப்பாட்டோட சேர்த்துக்கலாம், சாம்பார் வைக்கலாம். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ஒரு நாள் இல்லைங்க, எந்த சித்த வைத்தியமும் ஒரு நாளே குணமாகாது. எப்படி குறைஞ்சது ஒரு 10 நாள் அல்லது ஒரு 7 நாள் 9 நாள் சாப்பிட்டா சரியாகும். அப்போ இந்த மூட்டு வலி பாருங்கள், மூட்டு வலி நிரந்தரமாக சரியாக போகும், அவர் சீக்கிரம் வரவே வராது. இதை என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவித்து உணர்ந்து சாப்பிட்டு பார்த்தா உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் இதை பயன்பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.